மெடிசன் படிக்கணுமா, இனி வெளிநாடு போக வேண்டாம், ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கு வாங்க. வணக்கம் ராதா. அதாவது தமிழக மீனவர்கள் 19 பேரை இலங்கை நீதிமன்றம் சற்று முன் விடுதலை செஞ்சிருக்காங்க. அதாவது கடந்த மாதங்களில் ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 19 மீனவர்களையும் விசைப்படகையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டு பல்வேறு விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த ஊர்காவல்துறை நீதிபதி மீனவர்கள் அனைவரையும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இந்த உத்தரவை அடுத்து மீனவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த 19 மீனவர்களின் வழக்கு 2 முறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வாய்தாவாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழக இலங்கை கடற்கரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட 19 தமிழக மீனவர்கள் வழக்கு இன்று ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி கஜநிதி பாலன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி மீனவர்களை நிபந்தனையுடன் விடுதலை செய்ய உத்தரவிட்டார். இதனையடுத்து 19 மீனவர்களும் இந்திய துணை தூதரக அதிகாரிகளும் ஒப்படைக்கப்பட்டு இன்னும் ஓரிரு நாளில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விடுதலை செய்யப்பட்டவர்கள் எப்பொழுது ஊர் திரும்புவார்கள் ராஜ்குமார்? அதாவது இன்று நீதிபதி வந்து 19 மீனவர்களை விடுதலை செய்ய உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் சிறையில் இருக்கும் மீனவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் அதாவது இந்திய துணை தூதரக அதிகாரிகளும் ஒப்படைக்கப்படுவார்கள். இதனை அடுத்து அவர்கள் பல்வேறு கட்ட சோதனைக்கு பின்னர் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதான்